ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அமேசிங் ட்ராக் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்த்து போகிறோம் கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டு கூட வந்து வர்றது வந்து எப்படி வந்து அதிலிருந்து என்ன பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு விவோ ஃபோன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்போ ஃபோன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெட்மி ஃபோன், ஒரு ரியல்மி ஃபோன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து ஒன்றாக சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் ஃபோன் வந்து சேஃபில் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக வந்து இதில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்து ஓப்பனாகிடும். இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த மாதிரி ஒரு மூடு ஆன் ஆகிருக்கும்போது இதுக்கு அடுத்த இருக்க ஸ்டெப்ஸை வந்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வைப்புன்னு கேட்டுருக்கீங்கன்னா வைப் த டேட்டான்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் அதை சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மூடில் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பவர் பட்டன் ப்ளஸ் வந்து வால்யூமோட ஆப் டவுன் பட்டன் இந்த மூணு பட்டனையும் சேர்ந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆன் ஆகிடும். அது இல்லாமல் நீங்கள் வந்து கடைசியில் ரீபூட்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அதுக்காக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வால்யூம் இந்த மூணு பட்டனே அமைக்கிட்டு ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் வந்து நார்மல் நிலையில் வந்து அவங்களுக்கு வந்து ஆன் ஆகிடும். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மிலேயே பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ராசஸ் தான் பண்ணுறோம். பவர் பட்டன், வால்யூம் டவுன், வால்யூம் அப், இந்த மூணு பட்டனையும் சேர்ந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நினைக்கிறேன். ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க. இப்போ வந்து ஒரு ஒரு ஃபோன்ஸும் வந்து எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். இது இல்லாமல் நீங்கள் மற்ற தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஊரில் வந்து நம்ம ஃபோன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். சேம் இப்போ ரியல்மிலேயே அதே ப்ராசஸ் தான். நம்ம டச் வந்து சம்டைம்ஸ் வந்து எடுக்காமல் இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த மூணு பட்டன் அமைக்கும்போது உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஆகும். ரியல்மிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன், வால்யூம் ஆப், வால்யூம் டவுன், இந்த மூணு பட்டனும் சேர்ந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுல உங்களோட பூத் முறையிலேருந்து டேரெக்டாக வந்து நீங்கள் இது ஆகிருக்கும். அதே மாதிரி இப்போ உங்கள் ஃபோனை ரீசெட் அடிக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பவர் பட்டன், வால்யூம் ஆப் பட்டன் இதை வந்து கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெக்கவரி முடிக்க போயிடும். அது மூலியமாக வந்து உங்களோட பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட ஸ்டோரேஜ் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலருந்து எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி ரெட்மியில் வந்து டேரெக்டாக வந்து நம்ம வந்து அந்த பாயிண்ட் வந்து வெளியே வந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி ரியல்மிலையும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதாகிடுச்சு. ஓப்போ ஓப்போலையும் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன், வால்யூம் ஆஃப், டவுன் பட்டன் மூணையும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா அதுலேருந்து டேரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவோலையும் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ எந்த மாதிரி மொபைல்ஸாக இருந்தாலும் ப்ராசஸரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீசர் சேம் தான். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபாஸ்ட்ஃபுட் மோட்லேருந்து டேரெக்டாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ஃபோன்லேயும் ஃபாஸ்ட்ஃபுட் மோட் வந்து என்டர் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி மோடும் என்டர் ஆகும். இப்போ ஃபேக்ட்ரி மோடில் என்டர் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது மூலியமாக உங்களோட ஃபோன்ஸில் இருக்கிற பேட்டர்ன் லாக்காக இருக்கட்டும், இல்லை டேட்டாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எரேஸ் ஆகும். ஸோ இந்த மூடில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து எதையும் எந்த விதமான ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணாமல் உங்களோட பவர் பட்டன், வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் இந்த மூணு பட்டனையும் ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறது மூலயமா நீங்கள் டேரெக்டாக அந்த மோடிலேருந்து வெளியே வந்துடலாம். சில ஃபோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அகைன் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து ரீபீட் ஆகிட்டே இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட வால்யூம் பட்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டனை வந்து ப்ரெஸ் ஆகி லாக் ஆகிருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆனால் இப்போ பூட் முடிக்கிறது இருக்கும். அந்த மாதிரி வர்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் நியரில் இருக்க வந்து ஒரு மொபைல் ஷாப்பை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த பட்டனை வந்து கிளியர் பண்ணி மூலமாக இதை வந்து ஈஸியாக வந்து இந்த இதில் வந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் ரீபூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை. டேரெக்டாக வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஃபோன் கடையில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இதாகும். அது என்ன பட்சத்துலையும் கேட்டிங்கன்னா உங்களோட வால்யூம் பட்டனோட ஸ்ட்ரிப்பாக இருக்கட்டும், இல்லை வால்யூம் பட்டனாக இருக்கட்டும், ஒன்றும் ப்ரோக்கனாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உள்ளே வந்து அங்கேயும் லாக் ஆகிடும். அதை வந்து நீங்கள் உங்களோட மெயிலில் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சப்போஸ் ட்ரை பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து நியர்பையில் இருக்க மொபைல் ஷாப்பில் கொடுத்து இதை வந்து கியூர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.